கிழக்கு பகுதியில் நம்ம வந்து வீட்டில் சூரியன் வருவதையே தடை பண்ணுறோம் மேடம். இப்போ கிழக்கு வந்து ஒரு வீட்டில் பொது சுவராக இருக்குது, வடக்கும் ஒரு வீட்டில் பொது சுவராக இருக்குன்னு வச்சுங்க மேடம். இந்த மாதிரி வீட்டில் தான் இந்த மாதிரி மனநிலை தோன்றுது. முதல்ல நம்ம சூரியன் நம்ம வீட்டுக்குள்ளே வெளிச்சமாவது வரணும். அப்போ சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே நிச்சயமாக வரும்பொழுது கிழக்கு பகுதி திறந்திருந்தால் ஒருவருடைய வீடு அற்புதமாக இருக்கும். மூளை வந்து இருட்டாக கலந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குங்கிறது தான் நம்ம அமானுஷத்துக்கு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். அமானுஷம் வருது அந்த வீட்டில் நடக்குதுன்னா நிச்சயமாக கிழக்கும் வடக்கும் அவங்க சரி பண்ணும்பொழுது சரியாக போயிடும் மேடம். ஆவிகள் நிச்சயமாக உண்டு மேடம், உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆவிகள் உண்டு. இப்போ ஆவியை போக்கக்கூடிய இடங்களும் உண்டு. இப்போ ரொம்ப பிடிச்சவங்க நம்ம துர்மனை நினச்சிருந்தா நிச்சயமாக நம்ம மேலே 100% ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் கிழக்கு திறக்கலைன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கிழக்கு திறந்துனா இந்த மனநிலைக்கே வேலை கிடையாது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பேய், பிசாசு இதெல்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாவே பிடிக்குமாங்க? இதெல்லாம் மூட நம்பிக்கையா அல்லது நிஜமாக நடக்கிறது என்று கண்ணால் பார்த்து நம்பக்கூடிய ஒரு விஷயமா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்குடி கோதிநாச்சியார், ஸ்ரீ மதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய்கித்து ஜெய் ஸ்ரீராம். சார், பொதுவாகவே என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்காங்க சார், திடீர்னு பார்த்தீங்கனாக்கா வேற மாதிரி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து காத்து கருப்பு அடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க சார். இதெல்லாம் உண்மைதானா? உண்மையாகவே பேயின்னு ஒரு விஷயம் இருக்கா, அது வந்து மனிதர்களை பிடிக்க செய்யுமா? அற்புதமான கேள்வி மேடம். இது வந்து நிச்சயமாக உண்மைதான் மேடம், நான் தவறாக சொல்லலை. நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தில் இது ஒரு பெரிய விஷயந்தான், உண்மை தான். அதற்குண்டான கோவில்கள் தீர்வு இருக்குது, நான் பின்னாடி கோவில்கள் சொல்கிறேன் மேடம். இப்போ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, அமானுஷமாக தெரியுது, உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வருதுன்னா, நம்ம வீட்டில் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயத்தில் கிழக்கு பகுதியில் நம்ம வந்து வீட்டில் சூரியன் வருவதையே தடை பண்ணுறோம் மேடம். இப்போ கிழக்கு வந்து ஒரு வீட்டில் பொது சுவராக இருக்குது, வடக்கும் ஒரு வீட்டில் பொது சுவராக இருக்குன்னு வச்சுங்க மேடம். இந்த மாதிரி வீட்டில் தான் இந்த மாதிரி மனநிலை தோன்றுது. முதல்ல இப்போ நம்மளுடைய கடவுள் யார், முதன் முதல் கடவுள்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சூரியன் தான் முதற் கடவுளே. சூரியனை வச்சு தான் எல்லாமே இருக்குது, அதாவது புதன் திங்கள் வியாழன் எல்லா கோள்களுமே, அப்போ சுக்கரனாக யாராக இருந்தாலும் எல்லாமே சூரியனை வச்சு தான் இருக்கும். அப்போ நம்ம சூரியன் நம்ம வீட்டுக்குள்ளே வெளிச்சமாவது வரணும். அப்போ சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே நிச்சயமாக வரும்பொழுது கிழக்கு பகுதி திறந்திருந்தால் ஒருவருடைய வீடு அற்புதமாக இருக்கும். இந்த கிழக்கு பகுதி ஒரு வீடு மூடி இருக்கும் பொழுது, அதே போன்று வடக்கில் தென்றல் காற்று வரக்கூடிய அற்புதமான விஷயம், வடகிழக்கு காற்று வீட்டுக்குள்ளே வரும்பொழுது தான் ஒரு மனிதனோட மூளைகள் வந்து சிறப்பாக செயல்படும். சரிங்க, எனக்கு வடக்கும் திறந்துருக்குங்க, கிழக்கும் திறந்துருக்குங்க, ஆனால் நல்லா இருந்தாருங்க எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியே புலம்புறாருங்க, அதாகிறாருன்னா அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வீட்டில் ஆக்சுவலாகவே வடகிழக்க நீளமாக வளர்த்துருப்பாங்க, அந்த வடமேற்கை கட் பண்ணிவிட்டு வடகிழக்கு பகுதியை மட்டும் நீளாக இழுத்துறது. அப்போ அந்த வீட்டில் வடமேற்கு கட்டு, அந்த வடக்கு சம்மந்தப்பட்டதில் நிச்சயமாக கிழக்கு சம்மந்த, இல்லைனா வடகிழக்கு கிழக்க வளர்த்துருவாங்க. ஒரு கார் ஃபோட்டிக்க போடுறேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த வீட்டில் இழுத்ததுக்கப்புறம்னா, நம்மளுடைய மூளைகளில் பல லட்சம் நரம்புகள் இருக்குது, மில்லிய நரம்புகள், பல லட்சம் நரம்புகள் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்பே ஒரு பெரிய கோவில். உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஊர் ஊராக கோவில் பார்க்கறது இல்லை, நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் மேடம். ஏன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிச்சயமாக நேரங்களுக்கு சரியாக சாப்பிட்றதில்ல, நேரங்களுக்கு சரியாக தூங்குறதில்ல. இது நம்ம உடம்பை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நல்ல விஷயத்தை செயல்படுத்தலாம். அப்போ நம்ம உடம்பை சரியாக கவனிச்சுக்கணும். இப்போ மூளையில் ஒரு பெரிய அளவு தலை சம்மந்தப்பட்டது, நம்ம உடம்பை பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். அந்த மூளை வந்து இருட்டாக கலந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குங்கிறது தான் நம்ம அமானுஷத்துக்கு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். அமானுஷம் வருது அந்த வீட்டில் நடக்குதுன்னா நிச்சயமாக கிழக்கும் வடக்கும் அவங்க சரி பண்ணும்பொழுது சரியாக போயிடும் மேடம். சூப்பர் சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அப்போ இதெல்லாம் வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனை தான், ஒரு ஒரு துர் ஆத்மா அல்லது துர் ஆவி வந்து இன்னொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நம்மளோட நம்மளுடைய மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை மேடம், இது உண்மை. இது நீங்கள் கேட்குற கேள்வி, இதுவும் அற்புதமான கேள்வி. ஆவிகள் நிச்சயமாக உண்டு மேடம், உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆவிகள் உண்டு. இப்போ ஆவியை போக்கக்கூடிய இடங்களும் உண்டு. இப்போ ஆவிகள் உண்டு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, ஒருத்தவங்க மனசில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுதான்
எண்ணமாக கிடைக்கும் நமக்கு. மனதில் என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன எண்ணமோ அதான் செயலாக கிடைக்கும் வழிபாடு. இப்போ நம்ம ஆவி நம்ம வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளே விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை வெளியில் நம்ம தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க நம்ம துர்மரணம் நினச்சிருந்தால் நிச்சயமாக நம்ம மேலே 100% ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் கிழக்கு திறக்கலைன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கிழக்கு திறந்துனா இந்த மனநிலைக்கே வேலை கிடையாது. ஆவிகள் உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு, உண்மையாலும் சொல்கிறேன். இந்த ஏறுவதனுடைய நோக்கம் என்ன, நம்ம வீட்டில் கிழக்கும் வடக்கும் திறக்காத காரணத்தினால நிச்சயமாக அவங்க வந்து ஏறிடுறாங்க நம்ம மேலே. கிழக்கும் வடக்கும் திறந்து இல்லாமல் இருந்ததுன்னா தான் ஆவி ஏறும், கிழக்கு வடக்கும் திறந்து இருந்தால் ஆவி ஏறாதா சார்? ஏறும் மேடம். அதாவது கிழக்கும் வடக்கும் முக்கியமான விஷயம், அதாவது ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம். 90% கிழக்கு வடக்கும் திறந்திருந்தா நிச்சயமா நடக்கவே முடியாது. அந்த வீட்டுக்குள்ள துர்சக்தியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது மேடம். ஏன்னா சூரிய பலி மிச்சம் வந்துடுது மேடம். என்னைக்கு இருட்டா இருக்கக்கூடிய பகுதி இருக்கோ அந்த பகுதியில்தான் நிச்சயமா நம்ம ஆத்மா அந்த ஆவி சொல்லக்கூடிய ஆன்மா விஷயங்கள் இருக்கும் உண்மையிலே. இப்போ சூரிய வெளிச்சம் வந்துட்டாவே, இப்போ பழைய இருண்ட வீடு பாலடைஞ்ச வீடு நிச்சயமாக போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமான விஷயங்கள் உண்டு மேடம். நான் அதுக்குள்ளே நான் வரல. ஆக்சுவலாக 100% உண்டு. இதற்கு உண்டான தீர்வு கோவில் இருக்கான்னு கேட்டால் 100% இருக்கு மேடம் நான் சொல்லுவேன். ஓகே சார், ஓகே சார். இந்த தீர்வு கோவில் அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னும் சில கேள்விகள் தோணுது சார். அதாவது ஒரு மனிதன் நல்லா தான் இருக்கான், அவனுடைய ஜாதக கட்டம் வலுவிழக்கும் பொழுது அவனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறதா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி கிழக்கும் வடக்கும் வந்து மூடப்பட்டு இருக்கும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா? மேடம் இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. நம்ம வாழ்க்கையில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவுக்குள்ளே வச்சுக்கலாம் மேடம் ஜாதகம்னு. இந்த ஊட்டியில் உள்ள படுகரின மக்கள்னு ஒரு படுகரின மக்கள் இருக்காங்க மேடம், அவங்க ஜாதகமே இல்லையே மேடம். அங்கே ஆவி இருக்கா சார்? இல்லை மேடம், ஆவி இருக்கான்னு இல்லை, நீங்கள் கேட்டது ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் ப்ராப்ளமாக தான் நீங்கள் இல்லை அதான் கேட்க வரேன். இப்போ ஜாதகம் அங்கே இல்லை அப்படின்னாக்கா அங்கே ஆவியும் வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி விஷயமே அங்கே நடக்கக்கூடாது இல்லைங்களா? ஆனால் அங்கேயும் பேய் பிடிக்கத்தான் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தானே செய்கிறது. அதான் மேடம் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா ஜாதகம் பார்த்து தான் நம்ம ஆவி கட்டம் சரியில்லைன்னா தான் ஆவி பிடிக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் படுகிறன மக்களுக்கு ஜாதகமே இல்லையே, அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஜாதகம் வந்து நம்ம பார்க்குறோம், நீங்கள் சொல்கிறது ஜாதக கட்டத்தில் நமக்கு ஒரு குறைவாக இருந்துருச்சுன்னா நம்ம ஆவி பிடிக்கிறோம் ஏதோ சொல்கிறீங்க. ஆனால் ஜாதகம் இப்போ இல்லாதவங்க நிறைய பேர் உலகத்தில் வாழ்கிறாங்களே, நிறைய அமானுஷங்கள் நடக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்பயுமே உலகத்துக்கு பொதுவான விஷயத்த தான் சொல்லணும். ஜாதகம் ராசி நட்சத்திரம் சொல்லி நம்ம மடக்கி நம்ம மூளையை மொட்டு உட்காரக்கூடாது. நான் சொல்கிறது உண்மைதான், ஜாதகம் இதுங்கிறது நான் பொய் சொல்லலை. அது ஒரு பெரிய கடல், அந்த கடலில் நீந்தணும்னா பழைய ஆள் ஒரு 40 வருடம் 50 வருடமாக ஜாதகம் பார்க்குறான், பரம்பரை பரம்பரையாக ஜாதகம் பார்க்குறேன்னா அவங்கள்ட்ட போய் ஜாதகம் பார்க்குறதோ எழுதுறதோ அந்த வள்ளுவர்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்டலாம் போய் பார்க்க ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய கத்துக்குட்டிகிட்ட போய் நம்ம பார்க்கறது ரொம்ப தவறான விஷயம்னு நான் சொல்கிறேன் மேடம். ஜாதகம் அற்புதமான விஷயம், உங்கள் கட்டத்தில் என்ன இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஜாதகத்தை மிஞ்சி ஒரு சில பேர் இருக்காங்கிறது தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் மேடம். அப்போ நிச்சயமாக ஒரு வீட்டில் ஜாதகம் இருக்குது கட்டத்தில் சரியில்லைனாலும் அதே மாதிரி அவங்க வீட்டில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கும் மூடி இருக்கும் மேடம். அப்போ அந்த ஜாதக கட்டத்தில் குறைவாக இருக்கும்பொழுது அந்த சூரியன் இருண்டு போகிறதுனால தான் அவங்க கட்டத்திலே இருக்கும் சூரியன் இருண்டு போனதும்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நிச்சயமாக சூரியனே வரமாட்டார் மேடம், இதுதான் உண்மையான விஷயம் மேடம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தானே பிரச்சனை வரும், ஏன் குறிப்பாக ஒருத்தருக்கு மட்டும் வருது? நீங்கள் வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும்போது அந்த கேள்வி தோணுதே சார். சூப்பர் மேடம், இது அற்புதமான கேள்வி. இப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பெண் சம்மந்தப்பட்ட தாய் சம்மந்தப்பட்ட வழியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன் மேடம். நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நேற்று தான் எனக்கு விடை கிடச்சிச்சு. அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்க, ஏங்க தலச்சம் பையனை பாதிக்குது தலச்சம் பையனை பாதிக்குது, நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்பீங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம தாய் வழியாக தான் நம்ம பார்க்கணும். தாய்க்கு சொந்தமான புள்ள யாருன்னா தலச்சம் புள்ள, தந்தைக்கு சொந்தமான புள்ள யாரான்னு கேட்டால் இளைய புள்ள. அப்போ ஒரு வீட்டில் ரெண்டு புள்ள இருக்குது, பெரிய பிள்ளைய மட்டும்தான் முதல்ல பார்க்குதுன்னா தாய் சம்மந்தப்பட்ட வழியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தலைமகன்களை பாதிக்குது, இளைய மகனை பாதிக்குது. அந்த வீட்டில் ஒரு மகன், ஒரு வீட்டில் பெரிய ஒரு நல்லா இருப்பார், இளையவன் பாதிச்சிருப்பானா தந்தை வழியில் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க, அதனால நிச்சயமாக இளைய மகனை பாதிக்கும். அப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அற்புதமான பதில் கிடச்சிருக்கு. தந்தை வழியில் வந்து ப்ராப்ளம்னா இளைய மகன், தாய் வழியில் ப்ராப்ளம்னா மூத்த மகன். நடுப்பிள்ள இருந்தால்? நடுப்புள்ள இருந்தால் இல்லை மேடம். ஒரு வீட்டில் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு குழந்தை தான் சொல்கிறீங்க, ரெண்டு குழந்தை இருக்குன்னு இதான் விஷயம். அப்போ நடுக்குழந்தை இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன் மேடம் நிச்சயமா ஒரு நாளைக்கு நிச்சயமா அப்படின்னு சொல்லும். சரி மேடம், இப்போ நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒவ்வொரு இடங்களுக்கு வாஸ்து போய் பார்க்கல, ஒவ்வொரு இடங்களும் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கீங்க, ஏன் பெரிய ஒரு வீட்டில் குழந்தைய பாதிக்குது, பெரிய குழந்தைய தான் பாதிக்குது, சின்னவனை பாதிக்கலாம். நம்ம போய் இப்போ ஒவ்வொரு இடங்களாக போய் பார்க்கல,
மூத்ததார் குழந்தையை பாதிக்காத முதல் குழந்தையை பாதிக்கிறது வந்து அந்த பெண் வீட்டு சம்பந்தப்பட்டதுல பெரிய லெவலில் ப்ராப்ளமாக இருக்கு மேடம். இதுதான் நான் இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் மேடம். இளைய மகன், இப்போ நம்ம முன்னோர்களே பாருங்களேன் மேடம், தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய மகன் மேடம். அப்ப நடுப்புல சும்மா தான் இருக்கணும் மேடம். அப்போ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதா சார்? நடுப்புல இருந்தா சேஃபா சார்? பாதிப்புங்கிறது மேடம், இப்போ சொத்து பிரிக்கல, அதாவது பெரிய பையனுக்கு முதல் பாகம், இளைய மகனுக்கு நடுபாக கடைசி பாகம் கொடுத்துட்டு அது சென்ட்ரு பாகத்தை நடுபாகனு கொடுத்தானா அவன் நிச்சயமாக கிழக்கு முடியணும் மேற்கு முடியணும் மேடம். அவன் யார் உதவி இல்லாமல் கஷ்டப்படணும் மேடம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். ஓகே சார், கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு வரவே கூடாது சார். நாங்கள் சூப்பராக வாழணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவதற்கு கை கொடுக்கக்கூடிய ஆலயம் எது? இப்போ மேடம் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் ஆவி வந்துருச்சு அப்படின்னா ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு நிச்சயமாக, அந்த ஆலயம்னு சொன்னீங்கன்னா நம்ம உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் தான் மேடம். அங்கே நடக்கக்கூடிய அற்புதமான பூஜை மேடம். அதாவது நீங்கள் அந்த சோட்டாணிக்கரை பகுதி அம்மன் உங்கள் வீட்டில் வந்து உளறிக்கிட்டே இருக்கான், புலம்பிக்கிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான், சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு விஷயம், ரெண்டு கோவில் இருக்குது மேடம். இப்போ முதல் கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோட்டாணிக்கரை பகுதி அம்மன் கோவில் போய் நீங்கள் 100% அந்த கோவிலில் இருக்கணும் மேடம். அதை விட இரவு 7:30 அந்த சோட்டாணிக்கரை பகுதி அம்மன் கோவிலில் ரெண்டு கோவில் இருக்கும், மேலே ஒரு கோவில் இருக்கும், கீழே மேலே ஒரு பகுதி அம்மன் இருக்காங்க, அவங்க வந்து ராமம் போட்டவங்க, கீழே இருக்கிற பகுதி அம்மன் போட்டவங்க பட்டம் போட்டவங்க, ரெண்டு கோவில் நடுவில் குளம் இருக்கும் மேடம். இப்போ நீங்கள் 7:30 நடக்கக்கூடிய பூஜையை மேலே உள்ள கோவிலில் ஃபஸ்ட்டு நடக்கும் மேடம் தாயார்கிட்ட, அந்த சோட்டாணிக்கரை பகுதி அம்மனை பார்த்துட்டு அதற்கப்புறம் 8:00 போல் கீழே உள்ள தாயாருக்கு பூஜை நடக்கும் மேடம். பயங்கரமாக நடக்கும் மேடம். இன்னைக்கு அந்த பூஜையில் நீங்கள் பணம் கட்டி பார்க்குன்னு நான் சொல்ல மேடம், பணமே வேண்டாம், நீங்கள் சும்மா போய் உட்காந்தாலே போதும். இன்னைக்கு பணம் கட்டினா கூட 2038 தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்றைக்கி என்ன வருஷன்னு பார்த்துங்க, 2038 வரைக்கும் புக் ஆயிடுச்சு மேடம். அது அந்த பூஜையினுடைய பேர் குருதி பூஜைன்னு பேர் மேடம். ரத்தத்தை வச்சு அந்த இது பண்ணுற மாதிரி வெள்ளத்தையும் இதையும் கலந்து அந்த மிகப்பெரிய அளவில் பூஜை பண்ணுவாங்க மேடம். நீங்கள் அந்த பூஜை பண்ண உட்கார வைக்கல, அந்த விஷயங்கள் நம்ம வீட்டில் என்ன துர்மரணங்களோ அதே மாதிரி அங்கே வச்சு பணம் வரைஞ்சி அற்புதமான விளக்குகளை ஏற்றுவாங்க மேடம். விளக்கு ஏற்றால சூப்பராக மேக்கப் பண்ணிவிட்டு உங்களை மாதிரியே அற்புதமான பெண் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கு மேடம். உண்மையாக சொல்கிறேன் மேடம், என் பக்கத்தில் என் நானும் உட்காந்துருக்கேன், என் மனைவி உட்காந்துருக்காங்க, உங்களை மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ண பொண்ணு, சூப்பரான பொண்ணு உட்காந்துருக்கு மேடம். அடிக்க அடிக்க எழுந்திரிச்சு தலையை விரித்து போட்டு ஆடின ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது மேடம். இதுதான் உண்மை மேடம். அப்போ ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற ஆவியை வெளியே கொண்டு வரணும்னா எந்த கோவில் சிறந்தது? ஒருத்தவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் ஆனால் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல துர்சக்தி இருக்குதுன்னு அர்த்தம்தான். அந்த அர்த்தத்தினுடைய ஒரு உண்மை என்ன, சம்பவம் என்னன்னா நிச்சயமாக சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தவறு தான் மேடம். இப்போ சோட்டாணிக்கரை பகுதி அம்மன் கோவில் போயிட்டு இந்த பூஜையை பார்த்துட்டு முடியாதுருவாங்க மேடம். ஆனால் 100% இந்த பூஜையை பார்த்துட்டு நம்ம வரக்கூடாது. என்னன்னா இந்த பூஜையை பார்த்ததுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அந்த மண்ணில் இரவு தூங்கணும் மேடம். தூங்கிட்டு மேடம் காத்தாலங்காட்டியும் மேலே உள்ள தாயாருக்கு 3:30 அபிஷேகம் நடக்கும். அந்த கேணியிலேருந்து புஷ்கரணியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க மேடம். அற்புதமான அன்பை வந்து அந்த தாயார் வந்து சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் கிடையாது, தாய் மூகாம்பை ரூபத்தில் அந்த ஸ்தானத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம் மேடம். நிச்சயமான விஷயம், அற்புதமான விஷயம். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றத்தின் நிச்சயமாக இரவு முழுக்க அங்கே தங்கிட்டு வாங்க, நீங்கள் அற்புதமாக சரியாக போயிருவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அது கொடுக்கக்கூடிய தீர்த்தம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் மேடம். தேங்க்யூ. உண்மையான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தனுக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அற்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரமிடுவோம், மலைபெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து வரலாம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இவ்வளவு தெளிவான தீர்வுகள் நம்ம கையிலே சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.